ஹலோ கைஸ், போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிச்சிருப்போம், அதெல்லாம் போய் பார்க்கலாம், போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வேலை ஆட்கள் 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா இருக்கானுங்க. அது எப்படி? ஆமாம், எப்படி இவங்கெல்லாம் 8 மணி ஆனாலும் இருக்க மாட்டானுங்களேடா. ஒருவேளை கேம் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணதுனால பக் ஆயிருச்சோ, அது இவனும் வேலையாள் தான். நான் வந்த பிறகு நீ ஒரு வேலை கூட செய்யக்கூடாதுன்னு மரத்து நிழல நீ பாட்டில் ராசா கணக்காக தூங்குனே. ஆளே இல்லாத கணக்கு ஏன்டா இவ்வளோ பேர் நிற்கிறீங்க? ஏன்னா இத்தனை டைம் கிளம்பிடுவானுங்களே, எப்பெல்லாம் வந்து அதே மாதிரி அந்த சாண்டு சாண்ட் வச்சு குத்துறது இருக்குமே, சாண்ட் பேக், சாரி அது என்ன, அது அப்படியே பஞ்ச் பண்ணி இது பண்றது, அதுவும் வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம அங்க இதுக்கு போவே இல்லை போன தடவை, என்னது நம்ம பாக்ஸிங் ஏரியாக்கே போலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா கடைசில பார்த்தா நம்மளோடலயே பாக்ஸிங் வந்துருச்சு. இங்க பாருங்க, பாக்ஸிங் கேஜ், அதுக்கு அப்புறமா பாக்ஸிங் பேக், இது ரெண்டு பாத்தீங்கன்னா புதுசா வந்திருக்கு. இது வந்து நம்ம வாங்கி போலாம். ப்ரோ, இந்த மாதிரி நான் அப்டேட்டுன்னு இருக்கும்போது அவனுங்களே இப்படிதான் போட்டிருந்தாங்க. கரெக்டா செகண்ட் ஃப்ளோர்ல சென்டர்ல வச்சிருந்தான். சென்டர்ல வச்சு விட்டுருவோம் நம்மளும். உள்ளே பத்து கலர்ல இருக்கா? சிம்பிளா இருக்குடா. பார, எக்ஸ்ட்ரா கூட இப்போ எவ்வளவு இடம்டா பாவி. ஏ இருந்து நம்மளால உள்ளே போக முடியல. போக முடியல. எக்ஸ்ட்ரா இ ஹையர் ட்ரெய்னர். புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன சேர்ப்பாளர் கிடையாது.
எனக்கு தெரியுது போயிட்டாடா ஒரு அடி கூட வாங்கல எத்தனை பேரு லைன்ல நிப்பாங்க அப்படின்றதுதான் கணக்கு. இப்ப இரு மொத்தமா ஆடு குத்துட்டு வந்துடலாம். ஆடு குத்தா நிறைய பேர் வருவாங்கல்ல, எல்லா இடத்தையும் ஆடு குடுப்போம். அதே மாதிரி ஆடு குடுத்து எத்தனை பேர் வராங்கன்றத செக் பண்ணிடலாம். இந்த மித்துக்கு 15,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கோம் நண்பர்களே. அவங்களா வாங்கடா சீக்கிரண்டா வெயிட்டிங்க, இங்க ஒரு பெரிய லைன் போனோம் அந்த மாதிரி நான் எதிர்பார்க்கறேன். எதுவும் வரமாட்டேங்கிறாங்களே, இன்னொரு அதே கொச்ச கொச்சனு இருக்கீங்க. தள்ளி போகணும். வந்துட்டாங்க 1, 2, 3, 6, 7 இன்னும் எதிர்பார்க்கறோம். நண்பர்களே $300 ஏறுதா 3,000 ரூபாய் ஏறுதான்றத பாத்துருவோம் தெரியும் வேற என்ன சும்மா எவ்வளவு பண்ணிட்டா இப்ப வந்துட்டு லோ 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 எல்லாம் போட்டு ஸ்டாண்டர்ட்
பாரு நண்பர்களே, அந்த மாதிரி போட்டா ஸ்கேமர்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோ வெண்டிங் மிஷின் பக்கத்துல சேர்ஸ் வைங்க, சிக்கன் ரைஸ் சாப்பிடுங்க அப்படியா சொல்ல வர்றாரு. சிக்கன் ரைஸ் சாப்பிடுறதுக்கு வெண்டிங் மிஷின் பக்கத்துல சேர் வைங்க, அதான் சேர் இங்க தான் ஆல்ரெடி இருக்கு. சேர் எல்லாம் நம்மளோட சேர் சொல்றா, பெஞ்சா? ஓ இதுவா, வேற எதுவும் இல்ல, சேர் மாதிரி கிடையாது. பூல் சேர் இருக்கு, அதுக்கப்புறமா இந்த பெஞ்ச் இருக்கு. சரி ரெண்டுத்தி போட்டு விடுவோம். ஓகே, பெஞ்ச் பெஞ்ச் வந்துட்டு உக்காந்து எந்திரிக்கிறதுக்கு போனோம். வெண்டிங் மிஷின் பக்கத்துல தானே, லாக்கர் ரூம் தான் காட்டுறீங்களே. இது வந்து லாக்கர் ரூம்ல மட்டும்தான் வைக்க முடியும் பாருங்க. ஓ இப்ப இதுக்குள்ள இங்க இங்கெல்லாம் வைக்க முடியாது, வைக்க முடியாது. கரெக்டா வச்சிருக்கானே, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் அங்கதான் வைக்க முடியும். ஆஹா, அதனாலதான் அது பேரே அப்படி வச்சிருக்காங்க. ஓ நோ, பூச்சாரம் அதே மாதிரி ஸ்விமிங் பூல்ல மட்டும்தான் வைக்க முடியும். அப்ப தேவையில்லாம யூஸ் பண்ண வேணாம் அதுக்கப்புறம் அதை. இது வந்து புது ஃபுல்லர் ஓபன் பண்ணும்போது இங்க கொஞ்சம் பாரு ப்ரோ, விட்டு போயிருச்சு நம்ம அடிச்ச பெயிண்ட். ஐயோ எல்லோ கலர் அடிக்கணுமா? இங்க நம்ம இந்த இடத்துல மட்டும் மிஸ் பண்ணி விட்டோம் பாத்தியா இங்க ஏற இடத்துல அடிக்கவே இல்ல நண்பர்கள் நம்ம வந்து இந்த இத்தனூண்டு குட்டி இடத்துக்கு தான் நம்மளால பெயிண்ட் அடிக்க முடியும். இங்க மட்டும் அடிச்சிடலாம், அதான் இங்க அடிச்சா இங்க எல்லாம் நோ வே ஸ்டார்ஸ் நோ எங்கேயுமே அடிக்க முடியாது கைஸ் ஓகே நண்பர்கள் இப்ப என்ன ட்ரை பண்ண போறோம்னா ஜிம் வந்துட்டு மூடிட்டு காலைல வந்து திறக்கவே போறது இல்ல இப்ப வந்து நம்ம போன ஒரு வீடியோல வந்து நம்ம பண்ணிருப்போம் நைட் வந்துட்டு கதவு மூடி போனா உள்ள இருக்க உள்ள வெளியே போயிட்டாங்க எப்படின்னா அப்படியே கதவு குள்ளே பூந்து போனாங்க இப்ப வந்து கதவு மூட போறோம் திறக்கவே போறது இல்ல காலைல நாளைக்கு வந்து ஜிம் விடுமுறை. ஆமா, என்ன நடக்க போகுதுன்ற
ஏதாவது பந்தா ஒருத்தன் இங்க ஆடும் ரோட்லயே ஒருத்தன் இங்க ஆடும் மணி எட்டாச்சே ரோட்லயாவது ஒருத்தங்கத்த வரணுமே நம்ம திறந்தாலும் மக்கள் பாருங்க நடமாட்டமே இல்ல நமக்கு நம்ம ஜிம்மா வேலை செய்யறவங்க உள்ள பூந்துட்டா ஆனா வந்து இந்த ஏரியா பக்கமே ஒருத்தன் வரல திறந்தவனே தெரிஞ்சு இந்த அதான் நடக்க சான்ஸ் இருக்கு கிரவுட் ஆகும்னு நினைக்கிறேன் ஓகே திறந்தாச்சு மணி 11:30 திறந்துருக்கும் கைஸ் டோர வெயிட் பண்ணு வரா இப்பயாவது வராங்களா இல்ல அவ்வளவு இப்பல வரமாட்டாங்களான்னு தெரியல டக்குனு வந்துருவான் நீ ஆனா ரெடியா இரு வராங்க 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 இல்ல அவங்க அப்பத்துல இருந்தே வந்துட்டு இருக்கீங்க வர ஆரம்பிச்சிட்டான் நினைக்கிறேன் கண்டிப்பா ஜிம் தான் இல்ல புதுசா இருக்கு இன்னைக்கு பூரா எவ்வளவு வரமாட்டான்னு நினைக்கிறேன் அடிக்க முடியாது இது கூட புது கேரக்டரோ அடிக்கு 5 நிமிஷம் ஆகாது.